இந்தியாவின் காஷ்மீரில் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு முன்னால் இப்போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதன்போது இந்தியாவில் அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு சிறுமி ஆசிஃபாவிற்கு நீதி வழங்குமாறும் பெண்களை அனுப்புவதில் எச்சரிக்கையாக இருங்கள் பெண்கள் விளையாட்டுப் பொருள் அல்ல பாதிக்கப்பட்டவர்களை இன்றி குற்றவாளிகளை தண்டையுங்கள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் எட்டு வயது சிறுமியான ஆசிஃபா கடத்திச் செல்லப்பட்டு ஆலை ஒன்றிற்குள் பத்து நாட்கள் மயக்க நிலையில் வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு குறை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது